Hi friends, welcome to my channel. Exercise 3.3 ல இருக்க 4th sum ல இருக்க first subdivision பாருங்க LCM கொடுத்திருக்காங்க a cube minus 10 a square plus 11 a plus 70 GCD is equal to a minus 7 P of x is equal to a square minus 12 a plus 35 Q of x என்னன்ட்டு நம்மல கண்டுபிடிக்க சொல்றாங்க முன்னாடி சம்ல நம்மளுக்கு f of x g of x னு கொடுத்திருந்தாங்க இப்போ நம்மளுக்கு p of x q of x னா கொடுத்திருக்காங்க வேற ஒண்ணும் மாற்றம் இல்ல இந்த क्वेश्चनை எப்படி एग्जामல கேட்பாங்கன்னா given that lcm and gcd are this and one of the polynomial is this and find the other polynomial அப்படி தான் கேட்பாங்களே தவிர டேபிள் காலம் போட்டு நம்மள கேட்க மாட்டாங்க சோ சமுக்கு போலாம் சொல்யூஷன் formula epdi edanum p of x cross q of x is equal to lcm cross gcd okay va appa nammalku q of x da venum p of x inda side la pomo denominator la poidum so lcm cross gcd divided by p of x q of x enna nradha namba kandupidikkanum so lcm enna kuduthirukanga a cube minus 10 a square plus 11 a plus 70 cross gcd enna value na a minus 7 p of x enna kuduthirukanga a square minus 12 a plus 35 ipo nammalku inda term vandu quadratic form la irundirundha nammalku factorize panna easy ah irundhirukum so ipo namba idai eppadi eludhanaana synthetic division la potu solve pannalam a cube minus 10 a square plus 11 a plus 70 synthetic division 9th standard ले படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லி தரேன் so இந்த a cube க்கு முன்னாடி என்ன டம் இருக்கு 1 இங்க minus 10 இங்க plus 11 and 70 okay வா இங்க நம்மளுக்கு remainder 0 வரணும் so last term 70 இருக்கு இப்ப 70 நமக்கு எப்ப கிடைக்கும் 7 into 10 போட்டனா 70 கிடைக்குமா ஃபர்ஸ்ட் நம்ம 7 போட்டு ட்ரை பண்ணி பாப்போம் அப்ப நமக்கு 0 கிடைக்குதான்னு பாப்போம் அப்ப 7 போட்டா இங்க 0 தான் போடணும் சோ 1 7 1s are 7 கிடைக்கும் 10 ல 7 மைனஸ் பண்ணிட்டா which is minus 3 7 3s are 21 minus 21 இது ரெண்டத்தையும் நம்ம ஃபர்தரா சப்ராக்ட் பண்ணும்போது 0 1 கிடைக்கும் sin minus so 7 tens are minus 70 so நமக்கு 0 கிடைச்சிருச்சு அப்ப நம்ம 10 போட்டு சால்வ் பண்ணனும் அவசியம் இல்ல 7 ஓட நிறுத்திக்கலாம் இந்த டம் நம்ம எப்படி எழுதணும்னா இங்க x இருந்துச்சுனா நம்ம x minus 7 எழுதிப்போம் ஆனா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே a ன்ற டம்ன்றதால so நம்ம a minus 7 and இந்த டம் எப்படி எழுதணும்னா இங்க a cube ன்றிருக்கு அப்ப நம்ம இங்க a square னு எழுதணும் so a square minus 3a minus 10 okay va pa idha namba inga copy pannanum so pannunga so a minus 7 a square minus 3a minus 10 copy paniyaachi next a minus 7 divided by a square minus 12a plus 35 ஃபர்தரா நம்ம இந்த ஈக்குவேஷனையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனையும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஏன்னா இது குவாட்ரேடிக் ஃபார்ம்ல இருக்கு a ஸ்கொயர் - a அதுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டம் இங்கேயும் a ஸ்கொயர் அப்புறம் a ஒரு கான்ஸ்டன்ட் டம் இத நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னு பாருங்க -10 வரணும் 3 வரணும் எந்த டேபிள்ல போட்டா -10 and 3 கிடைக்கும்னு பாருங்க 5 2s are 10 னு கிடைக்குமா இப்ப பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் சிம்பல் போட்டேனா இங்க மைனஸ் வந்துரும் so அத இங்க நான் சம் பண்ணும்போது இங்க -3 வந்துரும் so இத நம்ம எப்படி எழுதணும்னா which is a minus 7 a minus 5 and a plus 2 remaining இருக்க டம் a minus 7 இந்த டம் இப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் so பாருங்க 35 and 12 வரும் எப்படி பிரிக்கலாம் 7 5 ஆ 35 னு பிரிக்கலாமா ஆனா மைனஸ் சைன் வரணும் சோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டேனா நமக்கு
sum பண்ணும்போது -12 வந்துரும் multiply பண்ணும்போது 35 வந்துரும் minus into minus plus னு கிடைச்சிரும் சோ இத நம்ம எப்படி எழுதணும்னா divided by a minus 7 and a minus 5 எழுதணும் சோ a minus 7 a minus 7 cancel ஆகி a minus 5 a minus 5 cancel ஆயிடும் சோ ரிமைனிங் நம்ம இருக்க டம் ப்ராப்பரா எழுதிக்கலாம் a plus 2 and a minus 7 அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு ஃபோர்த் சம்ல இருக்க செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ஜிசிடியும் கொடுத்துட்டாங்க பி ஆஃப் எக்ஸ் கேட்டு நம்மளுக்கு கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்ப எப்படி ஃபார்முலால எழுதணும்னா பி ஆஃப் எக்ஸ் கிராஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் கிராஸ் ஜிசிடி ஓகேவா நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் தான் வேணும் கியூ ஆஃப் எக்ஸ்ன்ற டேர்ம் இந்த சைட் போகும்போது டினாமினேட்டர் ஆயிடும் So P of X is equal to LCM cross GCD divided by Q of X. எல்லா வேல்யூஸையும் நம்ம எடுத்து காப்பி பண்ணிக்கலாம் So LCM X square plus Y square and X power 4 plus X square Y square plus Y power 4. Next நம்ம GCD என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus y square னு கொடுத்திருக்காங்க q of x term x power 4 y power 4 then x square plus y square minus xy னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ரெண்டு டம் என்ன ஃபார்முலால இருக்குன்னு பாருங்களே x square plus y square x square minus y square னு இருக்கு அப்ப a plus b a minus b ன்ற ஃபார்முலால இருக்கா அப்ப நம்ம இத எப்படி எழுதணும்னா a square minus b square அப்படின்ட்டு எழுதலாமா புரிஞ்சுச்சா இது a plus b a minus b இருக்கும் போது நம்ம a square minus b square என்ற ஃபார்முலால எழுதிருக்கோம் மீதி கட்டமா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க which is x power 4 plus x square y square plus y power 4 divided by x power 4 minus y power 4 x square plus y square minus xy ஓகேவா அப்ப இந்த டம் இந்த டம் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா இந்த மாதிரி டம் வந்துச்சுனா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லி இருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் பாருங்க x power 4 plus x square y square plus y power 4 னு வந்துச்சுனா நம்ம எப்படி எழுதணும்னா x square plus xy plus y square ன்ற ஒரு டம்மும் இன்னொரு டம் x square minus xy plus y square னு எழுதணும் புரிஞ்சுச்சா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ இங்க இருக்க டேர்முக்கு பதில் நம்ம இத காப்பி பண்ணிக்கலாம் சோ x square plus xy plus y square நெக்ஸ்ட் x square minus xy plus y square divided by x square plus y square minus xy இப்போ இங்க x square இருக்கு இங்கும் x square இருக்கு plus y square இருக்கு இங்கும் plus y square இருக்கு minus xy இருக்கு minus xy இருக்கு இந்த டம் நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா ரிமைனிங் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னது x square plus xy plus y square ஓகே இதுதான் நம்மளுக்கு p of x ஓகேவா சம் முடிஞ்சிருச்சு